யோக சக்தி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மானிடராக பிறந்த அனைவரு இடத்துலையும் யோக சக்தி நமக்குள்ளே இருக்குது, நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது. அது வந்து எந்த ஜாதி மத வேத இனம் எதுவுமே கிடையாது. மானிடராக இருக்கக்கூடியவர்கள், மனிதராக பிறந்தவங்க அவ்வளோ பேருமே யோகத்துக்கு வந்து எதுவும் இல்லை. யாரும் ஜாதி மத வேறு இவங்க தான் இதை இது இந்த சக்தியை உணர முடியும், இவங்க தான் இதை வழிபாடு செய்ய முடியும், அல்ல இது மதத்துக்கு வந்து மற்ற இனத்தவர்களுக்கு மதத்தில் உள்ளவர்களுக்கு இது வந்து ஒரு முட்டுக்கட்டையாமோ முரண்பாடாக இருக்கும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. யோக சக்தி என்பது நமக்குள்ளே இறைவன் வந்து நமக்குள்ளே ஒரு பகுதியாக இருக்கின்றார். அந்த தான் யோக சக்தி என்று நான் சொல்கின்றேன். இந்த சக்தியை தான் வந்து குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆத்ம சக்தின்னு சொல்கின்றார்கள். ஆக இந்த சக்தியை எப்படி நாம் வந்து இங்கே வந்து அந்த சக்தியை நம்ம உணர்ந்து கொள்வது, எப்படி அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம உணர்ந்து கொள்வது, அந்த சக்தியை எப்படி நாம் மேலே எழுப்புவது என்ற முறையை பார்க்கும் பொழுது, பிராணாயம பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிராணாயம பயிற்சி தான் வந்து இந்த சக்தியை எழுப்புவதற்கு அஸ்திவாரமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த சக்தின்னு சொல்லும் பொழுது இது ஒரு குருவை சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் யோக சக்தி என்பது சாதாரண விஷயமே கிடையாது. குண்டலினி சக்தி என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி. ஒருவர் குண்டலினி சக்தியை முழுமையாக உணர்ந்துட்டார்னா அவர் தான் முழுமையான சித்தன் நிலையை அடைஞ்சிட்டார்னு அர்த்தம், இறைவனை முழுமையாக அடைஞ்சிட்டார்னு அர்த்தம், மரணமில்லா வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை பெற்றுட்டார்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு போவது இந்த குண்டலினி சக்தி. எப்பொழுது நம்ம அந்த சக்தியை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்கின்றோமோ அப்பொழுதே நம்ம முழுமையான நிலையை அடைஞ்சிருவோம், தெய்வீக நிலையை அடைந்து விடுவோம் என்று. உங்கள் நாம்